வணக்கம் சார். வணக்கம். விஜய் இந்த ஜூன் 4 பிறகு அவருடைய அரசியல் கட்சிக்கான பணிகளை வேகமாக தொடங்குவார்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்த அறிக்கையிலையும் அதான் சொல்லியிருந்தார். அதற்கு வந்து ஒரு புது கட்சி உள்ள வருது, ஆளுங்கட்சியாக திமுக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? அல்லது எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கும். அதுவும் ஒரு நாடறிஞ்ச பிரபலம், இளைஞர்கள் மத்தியில், குழந்தைகள் மத்தியில், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஊடுருவிருக்கிற விஜய் போன்ற ஒரு பிரபலம் கட்சியை தொடங்குகிற போது முதல்ல ஒரு பாதிப்பு எல்லாருக்குமே ஒரு ஷேக் இருக்க தான் செய்யும். அவர் என்ன சமுதாயம், அவர் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்துட்டு போறார் அப்படிங்கிற பொறுத்து யாருக்கு யார் பாக்கெட்ல இருந்து அது பாதிப்புலாம் நீங்க போடலாம், அதெல்லாம் ஃபார்முலா கிடையாது. முதல்ல அவர் வரட்டும், 2 வார்த்தைகளில் கொள்கையை சொன்னார், அதை விளக்கி சொல்லட்டும், தான் யார்னு முதல்ல சொல்லட்டும், ஒவ்வொரு பிரச்சனைகளை அவர் எப்படி அணுகிறார், ஒரு பிரச்சனை எப்படி பார்த்து என்ன கருத்தை சொல்றான்னு முதல்ல அவர் பேச ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் அவருடைய ஆதரவு தளம். 50 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க, நான் நம்புறேன். அந்த 50 லட்சம் பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ 1 கோடி பேர் நாங்கள் உறுப்பினராக சேர்த்துட்டோம்னா எந்த தேர்தலையாவது 1 கோடி சேர்த்து தனித்த திமுகவோ தனித்த அண்ணாதிமுகவோ 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கா? இல்லை, தனித்து நான் சொல்கிறேன், இல்லை. எங்கேயாவது ரேராக நடந்திருக்கும். அப்போ நீங்கள் சொன்ன உறுப்பினர் எண்ணிக்கைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, உறுப்பினர் அத்தனை பேர் ஓட்டு போட்டதை எடுத்துக்கோ, பொதுமக்கள் யாரும் ஓட்டே போடலையா உங்களுக்கு? கேள்வி வருதில்ல. அது மாதிரி விஜய்க்கும் அது பொருந்தும். 50 லட்சம் உறுப்பினர் சேர்த்துருக்கிறார், 50 லட்சம் ஓட்டு வச்சுருக்கேன், அப்புறம் எனக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பிய அப்படின்னு ஆரம்பிக்க போகிறார்? இல்லை, முதல்ல கட்சியை தொடங்கணும், கட்சி கட்டமைப்பை ஏற்படுத்தணும், ஊர்தோறும் கிளைகள் ஏற்படுத்தணும். இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் அவருக்கு அந்த தகுதியே முதல்ல வரும். சும்மா பேப்பரில் எழுதி வச்சு 50 லட்சம் பேர் இருக்கான் என்கிட்ட அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப போகிறதில்ல. ஆனாலும் நிச்சயமாக விஜயை மையப்படுத்திய ஒரு தாக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கும். அவருடைய பாதிப்பும் வீச்சும் தாக்கமும் எல்லா கட்சியிலையும் அதிர்வுகளை ஏற்படுத்தும். அது எந்த அளவுக்கு எப்போ அப்படிங்கிறலாம் பொறுத்திருந்தான் சொன்னோம், இப்போவே கணிக்க முடியாது நம்மளால். ஆனால் எனக்கு இதில் ஒரு திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுடைய கட்டமைப்பு இருக்கு இல்லையா சார். இன்றைக்கி இப்போ வலிமையான தலைவர்கள்னாலும் அதிமுக இவ்வளோ ஓட்டு வாங்குதுன்னா அந்த கட்டமைப்பு, நடிகர் விஜய் அப்படிங்கிற அந்த பாப்புலாரிட்டி மட்டுமே அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு கொடுத்துருமா? மற்றவங்கெல்லாம் உறுப்பினராக சேர ஆர்வமாக வந்ததுக்கு காரணம் அந்த பாப்புலாரிட்டி தான். அவன் எவ்வளோ நாள் அந்த கட்சியில் உறுப்பினராக இருப்பாங்கிறது விஜய் நடந்துக்க போகிற விதத்தில் தான் இருக்குது. சரிதானே, ஒரு கட்சியை தொடங்குறேங்கிற தகுதி அவருக்கு வந்துடுச்சு. என்ன பிரபல்யம், அதுதான் அடிப்படை தேவை. இப்போ நான் போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன், என் பேர் லட்சுமணங்க, நான் ஒரு கட்சி அப்படின்னு நான் ஊர் ஊராக போய் சொல்கிறதுக்கும் விஜய் ஆரம்பிச்சார் பார்த்தீங்களான்னு டக்குன்னு ஒரு நாளையில் பரவி போச்சுல. அதுதான் பிரபலத்தினுடைய பலம். அது ஏட்டளவில் இருக்கிறத களத்துக்கும் கொண்டு வர்றதான் சவாலான வேலை. அதை விஜய் எப்படி செய்கிறாருன்னு பார்ப்போம். சாதாரண விஷயம் இல்லை, கட்சியை நடந்து பயமுறுத்தலை, நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இப்போ சீமான அந்த கட்டமைப்பில் கவனம் செலுத்தாதனால தான் அந்த 7% 8% தாண்டி அவரால் வர முடியல. இந்த தேர்தலில் 10 கூட வரட்டும், 2 இடம் கொடுக்கலோடு ஜெயிக்கட்டும், பட் அவர் கட்டமைப்பை அவர் ஏற்படுத்தியிருந்தான்னா, வலுவாக்கியிருந்தான்னா, இந்நேரம் சீமான இருந்திருக்க வேண்டிய இடம் வேறு. அந்த தவறை விஜயும் செய்கிறாரான்னு பார்க்கணும், இல்லை அந்த தவறுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு ஒரு அடிப்படையிலேயே முதல் நாள்லேருந்தே அதை சரிப்படுத்துகிறாரான்னு பார்த்து தான் நம்ம பேச முடியும். இப்போ சீமானையும் விஜயும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் பிளேஸ் பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே மாற்று சக்தியாக வராங்க. மாற்று சக்தின்னு ஒத்த வரையில் சொல்கிறேன். சீமானுடைய சித்தாந்த அரசியல் வேறு, விஜய் என்ன செய்ய போகிறான்னு தெரியாத போது ரெண்டு பேரும் ஒப்பிடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ரெண்டு பேரும் சினிமாலேருந்து வந்திருக்காங்க, இளைஞர்கள் சீமான்கிட்ட பெருமளவு திரண்டிருக்கிறாங்க. விஜயை வந்த பிறகும் சீமான்ட்ட அந்த இளைஞர்கள் தக்க வச்சு இருக்கிறாங்களா, இல்லை இதை விட கொள்கை நல்லா இருக்கு, விஜய் கொஞ்சம் நல்லா ஜனநாயகமாக இருக்கிறாரு, இறங்கி வந்து பேசுகிறாரு, சரி அங்கிட்டு தான் போய் இருந்துருப்பா போன்னு சீமான் இருந்தால் அதிர்வு யாருக்கு, பாதிப்பு யாருன்னு கேட்டீங்கல்ல, சீமானுக்கும் அது பொருந்தும்னு சொன்னேன். திருமாவளவன்ட்ட இருந்தும் ஆட்கள் போவாங்க, சரிதானா? அண்ணாதிமுக திமுக எங்க இருக்கிறது 100 பேர் தானே சார், அதுக்குள்ளே தானே சார் போய்க்கிறான், தெலுங்கானாலேயோ கர்நாடகாலேருந்தா வரப்போகிறான். இல்லை, இந்த 100 பேர் தான் இங்கே இருப்பான், அங்கே இருப்பான், இங்கே இருப்பான், பொதுமக்கள்னு 40 பேர் எடுத்து தள்ளி வச்சுட்டான். இந்த 60 பேர் இருக்காங்க பாருங்க, 60% இவங்க தான் கட்சிகளில் இயக்கங்களில் ஆக்டிவாக இருக்கிறாங்க, உறுப்பினராக சேரணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க. விஜயும் அதில் அந்த வட்டத்துக்குள்ளே தான் வர்றார். அதில் எவ்வளோ தூரம் அவர் எடுக்கிறார், எவ்வளோ தூரம் தக்க வைக்கிறார், கட்சி ஆரம்பித்து எல்லாம் 50 லட்சம் இருக்குது, சட்டமன்றத்தில் நெருங்க நெருங்க ஒரு கூட்டம் போட்டால், ஒரு மாநாடு போட்டால், என்னடா அவர் 2 லட்சம் பேர் கூட வரலை அப்படின்ற சூழலும் வரலாம். உறுப்பினரான எல்லாருமே வந்து நிற்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், கட்சி நடத்துவது சவாலான காரியம். குறைஞ்சபட்ச ஓராண்டுக்கு விஜயை கவனிப்போம், அப்புறம் டீட்டெயில்டாக பேசுவோம். இப்போ விஜய் கட்சியில் யார் யார் நிர்வாகிகள் அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒரு பப்ளிக் நோட்டீஸ் மூலமாக தெரிய வருது. எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்த அந்த நோட்டீஸ் அதில் வந்து ஓபிசி பிரிவை சேர்ந்த ஒருத்தர் பொதுச் செயலாளராக போட்டிருக்காரு, தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு பொருளாளர், இப்படி சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கொள்கை பரப்பு செயலாளர்னு இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை அவர் யூஸ் பண்ணுறாரு. இது எந்த மாதிரியான ஒரு ஒரு ஐடியா? ஒரு கட்சியை தொடங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர், முதல்ல 7 பேர் இருந்தால் ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதை 100 110 ஆக்கிட்டாங்க. நிர்வாகிகள் இருக்கணும், 100 பேர் உறுப்பினர் இருக்கணும் அப்படின்னு. எதையாவது ஒன்றை போட்டு முதல்ல ஒரு பட்டியலை கொடுக்கணுங்கிறது விதிமுறை. இவங்களே அப்படியே தொடர்வாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி வரப்போகிற நபர்களை அவர் எந்த இடத்துல வச்சுக்க போகிறார், அப்படி வர்றவங்க விஜய் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எவ்வளோ தூரம் அடங்கி போவாங்க,
கட்சி நலன் தான் முக்கியம், கட்சி ஏற்பா பண்டோட்டியார் போய் எதுக்காக விஜயகாந்த் அப்படி ஒரு அனுபவஸ்தர் வந்ததுனால தான் அந்த கட்சி ஒரு கட்டமைப்பு நோக்கி போச்சு. சில அறிவுரைகளை அவரும் கொடுத்தார், அவருக்கும் அவைத்தலைவர் பதவிங்கிற பதவி கொடுத்தார். இப்போ அவர் அவைத்தலைவர் வர்றதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரை போட்டு தான் கொடுத்துருப்பார் பட்டியல், பண்டோட்டியார் வந்தோடனே அவர் கொடுத்தாரா? அது விஜய்க்கு யாருக்குமே பொருந்தும் சார். விஜய் எங்கிருந்தோ வந்து நடத்த முடியாது, அவர் ஒரு ஆளையும் கட்சி நடத்த முடியாது. புசி ஆனந்தன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரை வச்சே கட்சி நடத்த முடியுமா? கட்சி வளர வளர போட்டிகள் அதிகமாகும், தகராறு வரும், வெட்டுக்குத்து வரும். நான் திருப்பி சொல்கிறேன், பயமுறுத்துறதுக்கெல்லாம் சொல்லலை. அதிகாரத்தை நோக்கி எல்லாரும் வர்றபோது ஆசைப்படுற போது இந்த போட்டிகள் அதிகமாகிற போது அதை எப்படி விஜய் சமாளிக்கிறாருங்கிறது ஒரு சவாலான விஷயம். அதனால சொன்ன கட்சி நடத்துகிற சாதாரண விஷயம் இல்லை. அப்போ மாற்று இயக்கங்கள்லேருந்து வர்றவங்களையும் அவர் எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறாருங்கிறதையும் அவருடைய சாமர்த்தியம் இருக்குது, அந்த கட்சியினுடைய எதிர்காலமும் இருக்குது. நன்றி சார். நன்றி.